வணக்கம். அகில இந்திய அளவில் நடத்தப்பட்ட சிவில் சர்வீஸ் தேர்வில் பொதுவையை சார்ந்த 3 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளது மாநிலத்திற்கே பெருமை சேர்த்துள்ளது. பொதுவாக புதுவை மாநில ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே புதுவை மாநில மாணவ மாணவிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் தேர்வுகளில் வெற்றி பெற்று மாநில மத்திய அரசுகளின் உயர் பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்று கூறி வருவர். அதுவும் தற்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி இதனை அவ்வப்பொழுது பொது விழாக்களில் வலியுறுத்தி வருவது வழக்கம். இந்த நிலையில் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் அகில இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஐஏஎஸ் அதிகாரிகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 3 பேரும் 100, 493 மற்றும் 497 ஆகிய இடங்களை அகில இந்திய அளவில் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை திலகர் நகரை சேர்ந்தவர் பிரசன்னகுமார் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 2016 ஆண்டு MBBS முடித்துள்ளார். பின்னர் அவர் 5வது முயற்சியில் UPSC தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். அதேபோன்று புதுவை குயவர் பாளையத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி வேலன் புதுவை அரசு பொறியியல் கல்லூரியில் பிடெக் முடித்துள்ளார். இவர் 3வது முயற்சியில் மத்திய தேர்வாணைய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். புதுவை முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்தவர் முகமது ஜாவத் புதுவை அரசு பொறியியல் கல்லூரியில் பிடெக் முடித்துள்ளார். இவர் 3வது முயற்சியில் UPSC தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். இவர்கள் 3 பேருமே புதுவை பெத்தி செமினார் பள்ளியில் படித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. 3 கட்டமாக இந்த தேர்தல் நடைபெறவுள்ளது. காரைக்கால், பாக்கி, ஏனாம் பிராந்தியங்களுக்கு முதல்கட்ட தேர்தல் நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வருகின்ற 30ஆம் தேதி துவங்குகிறது. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தல் இடப்பங்கீடு குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சரும் கூட்டணி கட்சி தலைவருமான ரங்கசாமி தலைமையில் ஹோட்டல் அண்ணாமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் NR காங்கிரஸ் சார்பில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பக்தவச்சலம், ஜெயபால், பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா, மாநில தலைவர் சுவாமிநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் அமைச்சர்கள் சொல்லூர் ராஜு, MC சம்பத், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செம்மலை, மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் பங்கேற்றனர். இக்கூட்டம் காலையில் தொடங்கி சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இடப்பங்கீடு தொடர்பாக எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று தெரிகிறது. பின்னர் இந்த கூட்டத்தின் முடிவில் முதல்வர் ரங்கசாமியிடம் நிருபர்கள் கேட்டதற்கு உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா நிருபர்களிடம் கூறுகையில், உள்ளாட்சி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இணைந்து போட்டியிடுவோம் என்றும் எந்தெந்த இடங்களில் போட்டியிடுவது குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் என்றும், இன்னும் ஓரிரு நாட்களில் இடப்பங்கீடு குறித்து இறுதி முடிவு செய்யப்படும் என்றும், வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்றும் புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா நிருபர்களிடம் தெரிவித்தார். One or two days we'll sit and we'll finalize the seats. இல்ல, 30th லேருந்து நாமினேஷன்ஸ், அதுக்கு பிஃபோர் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி ஃபைனல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வி வில் கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வில் ஃபைனலைஸ் இட் பை டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ. தேங்க்யூ. எந்த டிமாண்டும் இல்லை, இட்ஸ் இந்தியா அண்ட் வில் கோ எலெக்ஷன் இன் இந்தியா. புதுச்சேரியில் பாரத் பந்த் நடைபெற்றதை அடுத்து தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. தமிழகம் மற்றும் புதுவை அரசு பேருந்துகள் போலீசார் பாதுகாப்போடு இயக்கப்பட்டது. மத்திய அரசு வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி புதுச்சேரியில் தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. குறைந்த அளவிலான புதுச்சேரி அரசு பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் இயக்கப்பட்டது. மேலும் புதுவையில் முக்கிய வர்த்தக வீதிகளான நேரு வீதி, அண்ணா சாலை, மிஷின் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள காய்கறி கடைகள் உட்பட துணி கடை, நகை கடை, எலக்ட்ரானிக் கடைகள் என அனைத்தும் மூடப்பட்டு உள்ளது. இந்த பந்த் போராட்டத்தையொட்டி புதுச்சேரி முழுவதும் போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக நகர பகுதிகள் முழுவதும் போலீசார் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மகாகவி பாரதி 100ஆண்டு நினைவையொட்டி குயில்தோப்பில் கவிஞர்கள் கூடி கவிதை பாடியும் பாரதியின் படங்களை ஓவியம் வரைந்தும் புகழஞ்சலி செலுத்தினர்.
மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டு நினைவு தினம் புதுச்சேரி முழுவதும் பாரதியார் வாழ்ந்த பகுதிகளில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் பாரதியார் அதிக அளவு பாடல்கள் எழுதிய குயில்தோப்பு சித்தானந்தர் கோயில் அருகே புதுச்சேரி சிந்தனையாளர் பேரவை சார்பாக பாரதியார் நினைவு கவியரங்கம் நடத்தினர். இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கவிஞர்கள் பங்கேற்று கவிதை பாடினார்கள். மேலும் மகாகவி பாரதியாரை நினைவு கூறும் வகையில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் ஓவிய கலைஞர்கள் பங்கேற்று பாரதியாரை பல்வேறு கோணங்களில் ஓவியமாக வரைந்தனர். பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து இலவச சிகிச்சை அனைவருக்கும் தொடரும் என புதுவை ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் வரும் 1ஆம் தேதி முதல் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளதற்கான சிகப்பு ரேஷன் அட்டை பிபிஎல் அட்டைகள் கொண்டு வந்தால் மட்டுமே இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என ஜிப்மர் நிர்வாகம் சமீபத்தில் அறிவித்தது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து ஜிப்மர் நிர்வாகம் தனது முடிவில் இருந்து பின்வாங்கியுள்ளது. இந்த நிலையில் புதுவை ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை ஜிப்மர் மருத்துவ பதிவேட்டுத்துறையில் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளிடம் பிபிஎல் ரேஷன் அட்டைகள் கேட்டு வற்புறுத்தப்பட மாட்டாது. தன்னார்வமாக பொதுமக்கள் அளித்தால் மட்டுமே பிபிஎல் ரேஷன் அட்டைகள் பெற வேண்டும். இருப்பினும் நோயாளிகள் பிபிஎல் அட்டைகள் அளிப்பதை ஊக்கப்படுத்த வேண்டும். மேலும் வருமான வரமின்றி புற நோயாளிகளுக்கு மருந்து பரிசோதனைகள் தொடர்ந்து இலவசமாக அளிக்கப்படும். அது மட்டுமின்றி வருமான வரமின்றி பொதுமக்களுக்கான அவசர சிகிச்சை சேவை அனைவருக்கும் இலவசமாக தொடரும். குறிப்பாக பொது வார்டுகளில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சைக்கான கட்டணம் பெறக்கூடாது. அதில் தற்போதைய நிலையே தொடரும். இவ்வாறு புதுவை ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவன நிர்வாக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் பாஜகவினர் தங்களது விருப்ப மனுக்களை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வழங்கினர். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற அக்டோபர் மாதம் 3 கட்டங்களாக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற உள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் கட்சியினர் மத்தியில் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் பாஜகவினர் புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தங்களது விருப்ப மனுக்களை கொடுத்தனர். மாநில பாஜக தலைவர் சுவாமிநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட விரும்பும் பாஜகவினரிடமிருந்து விருப்ப மனுக்களை வாங்கிக் கொண்டனர். இதேபோன்று புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினரும் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவதில் மும்முரமாக உள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற முழுடைப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திரா காந்தி சிலை அருகில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட INDCU தொழிற்சங்கத்தை சார்ந்த 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் புதுச்சேரியில் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக INDUC தொழிற்சங்கத்தினர் மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் இந்திரா காந்தி சிலை அருகே ஊர்வலமாக வந்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் உடனடியாக வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி கோஷங்களையும் எழுப்பினர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர். இதே போல ஏஐடியூசி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினர் 300க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து ராஜா திரையரங்கம் சிக்னல் அருகே மறியலில் ஈடுபட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் பெரிய கடை போலீசார் கைது செய்தனர். வேளாண் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில கம்யூனிஸ்ட் கட்சியினர் தவளக்குப்பம் 4 சாலை சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில கம்யூனிஸ்ட் கட்சியினர் முத்து மற்றும் சேகர் தலைமையில் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தவளக்குப்பம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர். இதனால் புதுச்சேரி தவளக்குப்பம் சந்திப்பில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. வேளாண் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தி புதுவை விளையனூரிலும் கடைகள் அடைக்கப்பட்டது. இதையொட்டி அந்தந்த பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வேளாண் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. குறிப்பாக புதுவை விளையனூரிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடைகள் அனைத்தும் மூடப்பட்டது. இதன் காரணமாக விளையனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில்
ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுவதையொட்டி பாஜக நிர்வாகிகளின் முக்கிய ஆலோசனை கூட்டம் முதலியார் பேட்டையில் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் AFT மைதானத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், சிவசங்கரன், அசோக் பாபு, வெங்கடேசன், துணைத் தலைவர்கள் தங்க விக்ரமன், அருள் முருகன், செல்வம், ரவிச்சந்திரன், தீபாய்ந்தான், செயலாளர்கள் ரத்தினவேல், நாகராஜ், அகிலன், ஜெயந்தி, லதா, OBC அணித் தலைவர் சிவகுமார், இளைஞர் அணித் தலைவர் கோவேந்தன் கோபதி, சிறுபான்மையினர் அணித் தலைவர் விக்டர் விஜய், விவசாய அணித் தலைவர் புகழேந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்பொழுது இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் வெற்றிக்காக கடுமையாக பாடுபட வேண்டும். மாநிலத்தில் 1149 உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் அதிகமான வெற்றி நம் கூட்டணி வேட்பாளர்களுக்கு தர வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பின்னர் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் எனவும் அவர் அப்பொழுது தெரிவித்தார். தேர்தலில் வாய்ப்பு கிடைக்காத நிர்வாகிகள், வாய்ப்பு கிடைத்தவர்கள் வெற்றிக்காக ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆட்சியில் இருக்கும் போதும் போராட்டம் செய்து கொண்டிருந்தார், ஆட்சி இல்லாத இப்பொழுதும் அதே போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் எனவும், 2024 பாராளுமன்ற தேர்தலை நாம் சந்திப்பதற்கு நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலின் வெற்றி முக்கியமானதாக இருக்கும் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். மாநில அரசுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செய்து வருவதாகவும், முன்னதாகவே 330 கோடி ரூபாய் GST தொகை முன் தேதியிட்ட காசோலையாக நிதியமைச்சர் வழங்கியதாகவும் அவர் அப்பொழுது தெரிவித்தார். மீன்துறை புதுமையாக புனரமைக்கப்படும், 24 மணி நேரமும் குடித்தண்ணீர் கிடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் உள்துறை அமைச்சர் அப்பொழுது தெரிவித்தார். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், தொகுதி தலைவர்கள், தொகுதி நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கணுவாய்ப்பேட்டையில் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி கார்த்திகா ரத்த பரிசோதனை மையம் மற்றும் ஆய்வுக்கூடம் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி விலையூர் கணுவாய்ப்பேட்டையில் உள்ள மகான் சன்னியாச அப்பர் ஜீவசமாதி மடத்தின் வளாகத்தில் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கிராம பகுதிகளை சார்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி அரசு மருத்துவர் பூங்குழலி மேற்பார்வையில் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக துளசிதாசன் கலந்து கொண்டார். முக்கியமாக இந்த முகாமில் இரத்த அழுத்த சோதனை, சர்க்கரை நோய் தொடர்பான சோதனை மற்றும் பல்வேறு விதமான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மக்களுக்கு மருத்துவம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முனைவர் சுதர்சன் ஆசிரியர் தண்டபாணி, ராமன், பரசுராமன், ரமேஷ், செந்தில்குமார் மற்றும் மங்களம் கணுவப்பேட்டை கிராம மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் எதிர்த்தரப்பு மீனவ கிராமத்தை சார்ந்தவர்களை தாக்க வீச்சரிவால் தயார் செய்து வைத்திருந்த பட்டறை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் பகுதியில் அரியாங்குப்பம் காவல் துணை ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபடும் பொழுது சந்தேகப்படும்படியாக இருவர் இருசக்கர வாகனத்தில் வீச்சருவாள்களுடன் சென்றதைக் கண்டு அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவ்வாறு விசாரணை மேற்கொள்ளும் பொழுது கொம்பாக்கம் பகுதியில் பட்டறை ஒன்றில் வீச்சருவாள் தயாரித்து வருவதாக அரியாங்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிய வந்துள்ளது. இத்தகவலை அடுத்து ஆய்வாளர் முத்துக்குமரன் தலைமையில் போலீசார் அங்கு சென்று சோதனை செய்தபோது 32 வீச்சருவாள்கள் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து கொம்பாக்கத்தை சேர்ந்த பட்டறை உரிமையாளர் தாஸ் என்கிற கருணை தாஸ், ஊழியர்கள் ராஜேஷ், மணிகண்டன், ஜெயசூர்யா, அஜித், ஜாக்பால் ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுருக்குமடி வலை பயன்படுத்துவது தொடர்பாக வீராம்பட்டினம், நல்லவாடி இரு மீனவ கிராமங்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலின் போது நல்லவாடியை சேர்ந்த சுகுமார் என்கிற மீனவர் தனது கூட்டாளிகளுடன் வந்து 80 வீச்சருவாள் செய்து தர கோரி பட்டறை உரிமையாளர் தாசிடம் பணம் கொடுத்து சென்றுள்ளதாகவும், அதற்குள் அரசு இரு மீனவ கிராமங்களிடையே நடத்திய பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததை அடுத்து
சுகுமார் தரப்பினர் வீச்சறிவல்களை பெற்றுக்கொள்ள வராமல் போனது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து 6 பேர் மீது வழக்கு பதிந்த போலீசார் பட்டறையில் இருந்த 32 வீச்சறிவால், 2 செல்போன், வெல்டிங் இயந்திரம் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட 6 பேரையும் சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள சுகுமார் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீராம்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் சிலர் வேறொரு பட்டறையில் நல்லவாட்டை சேர்ந்தவர்களை தாக்க சுளுக்கி செய்து முதலியார்பேட்டை போலீசாரிடம் சிக்கி சிறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவ்வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்த குற்றப்பிரிவு காவலர்கள் சிரஞ்சீவி, வேல்முருகன், மாஸ், அருள்ராஜ், உதயகுமார் உள்ளிட்ட காவலர்களை தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன் பாராட்டியுள்ளார். செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.